எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லதா பேசுகிறேன், நீங்கள் பார்த்துக்கிறது லட்டுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நிறைய பேர் விரும்பி கேட்ட பொறி குழம்பு ஒன்று வைக்க போகிறேன். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு பொறி குழம்பும் சுண்டைக்காய் துவையலும் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காய் துவையலுக்கு தேவையான பொருள்லாம் இது. நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு காஞ்சதும் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், கம்மி தீயில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு, இல்லைனா பச்சை வாசனை வரும். உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி ப்ரௌனாக வறுந்துருச்சு, வறுத்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். தீயாமல் பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சுண்டைக்காய், சுண்டைக்காய் பறித்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய், ஒரு நாலு பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய். சுண்டைக்காய் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, வதங்கினதுக்கப்புறம் தட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக புளி கட்டியாக கரைச்ச தண்ணி, அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே ஆறட்டும், இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து பொறி குழம்பு செய்கிறதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் அரைஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம், சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு பூண்டு பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முருங்கைக்காய், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு நாலு, பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம், இது ரொம்ப குட்டி உருளைக்கிழங்கு அது நாலு போட்டு. இந்த பொறி குழம்புல இருக்கிற முருங்கைக்காய் உருளைக்கிழங்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அது கூட கூடுதலாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம், திட்டமாக இருக்கும் இந்த காரம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் போட்டோம், பார்த்து போடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்தா உப்பு கரெக்ட், காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே காய் வேகட்டும். வந்து கொஞ்சமாக பெருங்காயம், இது பால் பெருங்காயம் நல்லா நைஸாக இருக்கும், இந்த மாதிரி அமுங்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கரைஞ்சிரும். அதை போட்டுடலாம் குழம்புல. ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதால நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு, வறுவல், சிப்ஸ் எல்லாத்துக்குமே போடலாம் பெருங்காயம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கால் பதம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றலாம். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சு ரசம் வச்சு தொகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிச்சனும் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு, இப்போ தேங்காய் ஊற்றிடலாம்.
இது வந்து சின்ன தேங்காயோட அரை முடி எடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் தேங்காய். இந்த பொரி குழம்பு வந்து கத்திரிக்காய் மட்டும் வச்சு செய்யலாம், அவரைக்காய் மட்டும் வச்சு செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். புளி இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறது தான் பொரி குழம்பு. இந்த வெயிலுக்கு வந்து புளி இல்லாமல் செய்து சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும். குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லாயிருக்கும், கரெக்டாகிடும். இப்போ வந்து சுண்டைக்காய் துவையலுக்கு வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு சில்லுன்னு. இப்போ இது மொத்தம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் புளி தண்ணி. புளி வந்து ஊற வச்சு திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே அரைச்சிடலாம். சுண்டைக்காய் துவையல் புளி வச்சோம்னா இந்த ஒரு மாதிரி வெடுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் துவையல் ரெடி. இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இது சுண்டைக்காய் துவையல்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பவுல் மாற்றிடலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரி குழம்பு, சுண்டைக்காய் துவையல், ரசம், தயிர், சுட சுட சாதம், மாம்பழம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி பொரி குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.